விரைவு செய்திகள். நமது நாட்டின் பண்டைய வரலாறு, பாரம்பரியங்கள், வரலாற்று குறிப்புகள் ஆகியவற்றை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொண்டு பயன்பெறும் வகையில் அவற்றை அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளை மாநில அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் கண்ணகி விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சுதந்திரத்தின் 75வது ஆண்டை கொண்டாடி வரும் வேளையில் தமிழக அரசு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், மொழிப்போர் தியாகிகளுக்கு பெருமை சேர்த்து வருவதாகவும், இந்த ஆண்டு முதல் அவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 8 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இன்னும் 80 ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து நீடிக்கும் என்று பிஜேபி சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மோடி தலைமையிலான அரசின் 8 ஆண்டுகள் நிறைவு சாதனையை விளக்க பொதுக்கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நயினார் நாகேந்திரன், ஊழல் இல்லாத கட்சியாக பிஜேபி விளங்கி வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தற்பொழுது குற்றங்கள் அதிகரித்து வந்த நிலையில் சென்னையில் பெண் ஒருவர் தனியாக கூட நடந்து செல்ல முடியாத சூழல் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகரங்களின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். நாகூர் அமர்தான் நகரில் தூய்மை பணி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை, மக்காத குப்பையை பிரித்து எடுக்கும் வகையில் குப்பை கூடைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மஞ்சள் பையினை பொதுமக்களுக்கு வழங்கினார் மற்றும் தூய்மை பணி குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை பொதுமக்களுடன் சேர்ந்து எடுத்துக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு துறை IAS அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய மருத்துவத்துறை செயலாளராக செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் உள்துறை செயலாளராக பணீந்திர ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டியின் 3 வயது மகள் மீரா அரவிந்தா 56 நடன முத்திரைகள் மற்றும் 9 நவரசங்கள் செய்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த சாதனையை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ததற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை மீரா அரவிந்தாவுக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தென்னிந்திய இயக்குநர் திலீபன் மற்றும் நடுவர்கள் வழங்கி அங்கீகரித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் காவல்துறையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். காவலர்கள் 2 பேர் அண்மையில் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய தீவிரவாதி ஸ்ரீநகர் பகுதியில் பதுங்கியிருந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியை காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் தீவிரவாதி கொல்லப்பட்டார்.